வணக்கம். சிக்னல் ஜென்ரேட்டர் இது உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் பை பண்ணலாமா செல் பண்ணலாமான்னு வரும் வித் டார்கெட் அண்ட் ஸ்டாப்லாஸோட. இன்றைக்கி December 24, 9:25 ஓப்பன் ஆகி மார்க்கெட் இப்போ ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு. பை கால் வந்திருக்கு 3571. இப்போ இது ஃபஸ்ட் டார்கெட், அதாவது ஒரு 10 பாயிண்ட் ரீச் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டார்கெட் ஒன்னையும் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மார்க்கெட் டார்கெட் 2 வரைக்கும் ரீச் ஆகிருக்கு. ஸோ நம்ம 3571 வந்து நமக்கு பை கால் வந்துச்சு. பை கால் வந்தது பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு எவ்வளோ தூரம் ரீச் ஆயிருக்குன்னா 3590 வரைக்கும் ரீச் ஆயிருக்கு. ஸோ நல்ல மூமெண்ட் வந்து கொடுத்துருக்கு. இந்த மாதிரி தான் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகிட்டு டார்கெட்ஸ் வந்து என்ன எதிர்பார்க்கலாம், ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் வரும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு பை பண்ணலான்னா க்ரீன் கலர், செல் பண்ணலான்னா ரெட் கலர், டார்கெட் 1 என்ன, 2 என்ன, ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு வந்துடும். ஸோ இது இப்போ December 23, ப்ரீவியஸ் டே என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். December 23 பார்த்திங்கன்னா மார்க்கெட் க்ளோசிங் டைம் அப்போ செல் கால் வந்திருக்கு 3564. பட் மார்க்கெட் வந்து அந்த ரேஞ்சிலே வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. டார்கெட்டும் ட்ரிகர் ஆகலை, ஸ்டாப் லாஸும் ட்ரிகர் ஆகலை. ஒரு டார்கெட் பக்கத்தில் வரைக்கும் வந்துச்சு பட் ரீச் ஆகலை. ஸோ ப்ரீவியஸ் கால் போகலாம் என்ன நடந்துச்சுன்ட்டு. நேற்று பயங்கர மார்க்கெட் புல்லிஷில் பையிங் ட்ரெண்டில் இருந்துச்சு. நேற்று ஈவினிங் எடுத்த பையிங் ட்ரெண்ட் நைட் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருந்துச்சு. ஈவினிங் 5:20 வந்த கால் பார்த்தீங்க அப்படின்னா 3483, அந்த ரேஞ்சில் வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் ஆக்சுவலி நல்லாவே ரைஸ் ஆகிட்டு ஒரு டவுன் வந்துச்சு. அந்த டவுனில் ஸ்டாப்லாஸ் பக்கத்தில் வந்தாலும் ஸ்டாப்லாஸ் ட்ரிகர் ஆகலை, மார்க்கெட் அங்கேருந்து நல்லா ரைஸ் ஆச்சு. மார்க்கெட் அப்போ எடுத்த ட்ரெண்டு தான் வந்து நேற்று ஃபுல் டே வந்து ஃபுல் நைட் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம், ஈவினிங் ஆரம்பித்த ட்ரெண்டு. ஸோ மார்க்கெட் பயங்கர புல்லிஷில் இருந்துச்சு. அதுக்கு ப்ரீவியஸாக பார்த்தீங்க அப்படின்னா 2 கால் ஜென்ரேட் ஆச்சு. அதாவது ஒரு செல் கால் வந்துச்சு, அந்த செல் காலினுடைய ஃபாலோ அப் இருந்துச்சு. பட் மார்க்கெட் பார்த்திங்கன்னா 3475 வந்த என்ட்ரி வந்து 3483 சேஞ்ச் ஆகிடுச்சு 8 பாயிண்ட்டில். ஸோ நமக்கு 8 பாயிண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் வந்து சுவிட்ச் ஓவர் பண்ணியிருப்போம். அதுக்கு ப்ரீவியஸாக வந்து 2 கால்லையுமே பார்த்தீங்கன்னா என்ட்ரி வந்து நம்ம எடுத்துருக்க மாட்டோம். ஏன் என்ட்ரி எடுக்க மாட்டோம்னா, இப்போ பை கால் வந்திருக்கு பட் மேலே ஃபாலோ அப், அதாவது பிரேக் அவுட் பண்ணலை, என்ட்ரி எடுக்க தேவையில்லை. இங்கே செல் கால் வந்திருக்கு, பிரேக் அவுட் வரலை, என்ட்ரி எடுக்க தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக நம்ம இந்த சுவிட்ச் ஓவர் நடக்கிறத அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்க்கலாம். அதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்க அப்படின்னாலும் புல்லிஷ் தான், பையிங் கால் தான். 12:20 வந்து வந்திருக்கு 3435. அதுக்கப்புறம் மார்க்கெட் நல்லாவே ரைஸ் ஆகிருக்கு. ஸோ டார்கெட் 2 பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. அதுக்கு ப்ரீவியஸ் செல் கால், அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கீழே டவுன் சைடில் பிரேக் அவுட் கொடுக்கல, என்ட்ரி எடுக்க மாட்டோம். ஸோ ப்ரீவியஸ் பை கால் இதில் ஆக்சுவலி என்ட்ரி எடுத்திருப்போம், 3429 என்ட்ரி எடுத்திருப்போம். ஏன்னா பிரேக் அவுட் ஆயிருக்குன்றனால என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் 29 எடுத்தது 26 பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ 3 பாயிண்ட் தான் நமக்கு இங்கே லாஸ் வந்தாலும் வந்திருக்கும். ஸோ அடுத்த கால் நம்ம என்ட்ரி எடுக்கிறதுனால டேரெக்டாக மறுபடியும் பை காலில் நம்ம ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்க்கலாம். அதுக்கு ப்ரீவியஸ் கால் லாஸ்ட் டிசம்பர் 22 போயிடுது. ஸோ அந்த கண்டினியூஷன் ஆஃப் செல்லிங் ட்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு December 23 ஃபாலோ அப் ஆயிருக்கு, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் சிக்னல்ஸை வந்து ஜென்ரேட் பண்ணிகிட்டே இருக்கும். பை பண்ணலான்னா க்ரீன் கலர், செல் பண்ணலான்னா ரெட் கலரில் வரும். இதனுடைய சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் வந்து டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே வந்து சிம்பிளாக இருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு சும்மா டெய்லி மார்னிங் வந்து மார்க்கெட் ஓப்பன் பண்ணுற மாதிரி இந்த சார்ட்டை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கணும். இந்த சார்ட்டு சிக்னல் சார்ட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு இப்போ வாங்கலான்னா க்ரீன் கலர், செல் பண்ணலான்னா ரெட் கலர். அது பிரேக் அவுட் ஆச்சுன்னா நம்ம என்ட்ரி எடுத்துகிட்டு நமக்கு தேவையான ஒரு 10 பாயிண்ட்டை சிம்பிளாக டக் டக்குன்னு புக் பண்ணிட்டு போகிறனாலும் போகலாம். மார்க்கெட் வந்து சிங்கிள் ட்ரெண்டில் இருந்ததுனால தான் நமக்கு என்ட்ரி ஆக்சுவலி இது கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இல்லாட்டினா நிறையாவே வந்து என்ட்ரி வந்து கிடைக்கும். ஏன்னா மார்க்கெட் எந்த சைடு ட்ரெண்ட் அதிகமாக இருக்கோ அந்த சைடு தான் வந்து இது மூவ் பண்ணும். நேற்று ஈவினிங் எடுத்த ட்ரெண்ட் மாறவே இல்லைன்றனால தான் ஆக்சுவலி நேற்று வந்து நைட் வரைக்கும் 10:50 வரைக்கும் செல்லிங் ட்ரெண்ட் வந்து மாறலை, ஓகேங்களா. ஸோ இதனுடைய சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.